ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க, அதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பற்றின ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். ஓகேங்களா, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் குவஸ்டின்ஸ் வந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடக்க போகுது. ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடக்கிறனால அதற்கு எப்படி மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக வெளியிட்ருக்காங்க. அதை பார்க்காதீங்க, அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதற்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து நம்ம வந்து போய் தெளிவாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க அவங்க ப்ரொமோஷனுக்காக எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன்னுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த எக்ஸாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க அவங்க ப்ரொமோஷனுக்காக எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பு முதல் வந்து ஓஎம்ஆர் சீட்டில் சேட் பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக மாற்றிட்டாங்க. ஸோ அதற்காக தான் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்காதீங்க, பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதற்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அதுலேயும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு பேட்ச் ஏற்கனவே போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஜிகேக்கு பேட்ச் போட்டிருக்கோம். ஓகேங்களா, சயின்ஸுக்கு தனியாக ஒரு பேட்ச் போட்டிருக்கோம், அதுக்கு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபீஸ். அதே மாதிரி சோசியலுக்கும் மேக்ஸுக்கும் சேர்த்து ஒரு பேட்ச் போட்டிருக்கோம், அதற்கு ஃபீஸும் 200 ரூபீஸ். அதே மாதிரி குரூப் டூ யூனிட் 8-9க்கு 200 ரூபீஸ். ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேட்சுக்கும் தனித்தனியாக 200 ரூபா. ஓகேங்களா, மொத்தம் மூணு பேட்சுக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 600 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அதற்கான டெஸ்ட்டு ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மாடல் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சோசியலில் ஒரு மாடல் குவஸ்டின் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8-9 ஒரு மாடல் குவஸ்டின் நம்ம லைட்டாக பார்ப்போம். ஓகேங்களா, ரொம்ப டீப்பாக வேணால் லைட்டாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு சாம்பிள் எப்படி இருக்கும், குவஸ்டின்ஸ் எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்டுறக்காக தான் ஒரு மாடல் குவஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8-9 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட். ஓகேங்களா, நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்னென்ன புக்கை ரெஃபர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம அந்த டெஸ்ட் செடியிலேயே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 1A அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் யூனிட் 8-9 பொறுத்த வரைக்கும். ஸோ அதற்கான சிலபஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த செடியிலேயே போட்டிருப்போம். ஓகேங்களா, அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கலாம். அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன், படிக்கலை, நீங்கள் பாருங்கள். குவஸ்டின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நீட்டாகவே நல்லா எப்படி நல்லா கேப் விட்டு நல்லா நல்ல ஃபாண்ட்லாம் நீட்டாக இருக்கும். அதேமாதிரி குவஸ்டின்ஸும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துங்க எப்படி குவஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. ஒரு சில குவஸ்டின்ஸ் மட்டும் தான் டைரெக்டாக இருக்கும், இது எல்லா குவஸ்டினுமே உங்களுக்கு கூற்று காரணம் சரியானது இது தவறானது இது அது மாதிரி தான் இருக்கும். பாலிட்டிக்கு பார்க்கலாம், இது வந்து சோசியலில் பாலிட்டிக்கு இருக்கக்கூடிய வினாக்கள். ஏற்கனவே நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய குவஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு. இப்போ புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்காக இது ஒரு சாம்பிளாக காட்டுறோம் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மீது எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.